வெல்கம் டு எஸ்கே மேக்ஸ் டுட்டோரியல். இன்னும் நம்ம கிளாஸில் வந்து நியூமெரிக்கல் மெத்தட்ஸ்லேருந்து காஸ்-ஜோர்டன் மெத்தட் தான் பார்க்க போகிறோம். காஸ்-ஜோர்டன் மெத்தட்னா என்னன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து பாருங்கள். அதோட லிங்க்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். அதில் வந்து நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், காஸ்-ஜோர்டன் மெத்தடுக்கும் காஸ் எலிமினேஷன் மெத்தடுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் சொல்லிட்டு உங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுத்துருப்பேன். அதை பார்த்துட்டு வந்து இந்த ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க ப்ராப்ளம் போய் பார்க்கலாம். யூஸிங் காஸ்-ஜோர்டன் மெத்தட் சால்வ் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன்ஸ். 5x plus 4y is equal to 15, 3x plus 7y is equal to 12. சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியபிள் தான் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஒய். போன ப்ராப்ளத்தில் வந்து எக்ஸ் ஒய் செட்டுன்னு இருக்கும், நம்ம வந்து மூணு வேரியபிளுக்கும் வேல்யூ கண்டுபிடிப்போம், எக்ஸ் ஒய் செட்டு மூணு வேல்யூவும் கண்டுபிடிப்போம். இந்த ப்ராப்ளத்தில் வந்து ரெண்டு வேல்யூ மட்டும் தான் கண்டுபிடிப்போம், எக்ஸ் ஒய் மட்டும் தான் கண்டுபிடிப்போம். இதே போல் ப்ராப்ளம் கொடுத்தாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணுறது சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. சொல்யூஷன் நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு நான் ஆல்ரெடி எல்லா ப்ராப்ளத்துலேயும் அதே தான். ஸ்டெப் நம்பர் ஒன், ஸ்டெப் நம்பர் ஒனில் கொடுத்துருக்கிற ப்ராப்ளத்தில் வந்து நம்ம வந்து ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸ் ஃபார்மாக வந்து சேஞ்ச் பண்ணுவோம். ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸ் ஃபார்ம், ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸ் ஃபார்ம்னால் ஒன்றும் இல்லை, இதோட கோஎஃபிஷியன்ட்லாம் எடுத்து வச்சு எழுதப்போகிறோம். இங்கே என்ன இருக்குது, ஃபைவ் எக்ஸ் இருக்குது, அப்போ ஃபைவ், இங்கே ஃபோர் இருக்குது, இங்கே த்ரீ இருக்குது, இங்கே செவன் இருக்குது. ஈக்குவட்டுக்கு இந்த உள்ள வேல்யூ எடுத்து எழுதிப்போம், 15 12. இதில் வந்து ஒரு சின்ன ஸ்லாஷ் மாதிரி எதாவது போட்டுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எடுத்தோடனே நீங்கள் வந்து ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸ் ஃபார்மாக வந்து கொடுத்துருக்க ப்ராப்ளத்தை வந்து எழுதிடுங்க. இதே 3x3 மேட்ரிக்ஸாக இருந்தால் நான் பண்ணுவோம், இன்னொரு ரோ இன்னொரு காலம் வரும், இதில் வந்து ரெண்டு ரோ மட்டும்தான் இருக்குது. ஸ்டெப் நம்பர் டூ, காஸ்-ஜோர்டன் மெத்தட்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டயகனல் ஃபுல்லாக ஒன் ஆக்கணும், அப்பர் ட்ரையாங்கிளும் லோயர் ட்ரையாங்கிளும் வந்து நம்ம வந்து வேல்யூ வந்து ஜீரோ ஆக்கணும், அப்பர் ட்ரையாங்கிளும் லோயர் ட்ரையாங்கிளும் ஜீரோ ஆக்குவோம். இதுவே 3x3 மேட்ரிக்ஸ்னால் இங்கே வந்து மூணு வேல்யூ இருக்கும், இங்கேயும் வந்து மூணு வேல்யூ இருக்கும். இதில் வந்து இப்போ வந்து 2x2 மேட்ரிக்ஸுங்கிறதால இந்த த்ரீயும் ஃபோரையும் ஜீரோ ஆக்கிடணும், இந்த டயகனல் 5 7 இருக்குல்ல இங்கே வந்து நம்ம வந்து ஒன் ஆக்கணும். இதை பண்ணிட்டாவே லாஸ்ட்டாக நமக்கு வந்து ஆன்சரு எக்ஸ்ஒய் நமக்கு கிடச்சிரும். இப்போ என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு டயகனலில் வந்து ஒன் ஆகணும். இப்போ இங்கே வந்து ஃபைவ் இருக்குது, நமக்கு இங்கே வந்து டயகனல் ஒன்று தான் வேணும், அடுத்து நெக்ஸ்ட்டு 7 1 வேணும். இப்போ வந்து ஃபைவ் ஒன்று நமக்கு வேணும்னா என்ன பண்ணலாம், ரோ ஒன்றை வந்து ஃபைவாலேயே நம்ம வந்து டிவைட் பண்ணிடுவோம், டிவைட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், ஒன் கிடைக்கும். அப்போ ஸ்டெப் நம்பர் டூவில் என்ன பண்ண போகிறோம், ஆர் ஒன்னை என்ன பண்ண போகிறோம், ஆர் ஒன்னை வந்து ஃபைவாலேயே டிவைட் பண்ண போகிறோம், வகுத்தல் பண்ண போகிறோம். அப்போ என்ன கிடைக்கும், ஃபைவ் பை ஃபைவ் அடித்தா வந்து ஒன் தான் கிடைக்கும். இதில் ஃபோர் இருக்கா, அப்போ டிவைட் பை ஃபைவ் பண்ணால் அது அப்படியே வரும், இதை கேன்சல் பண்ண முடியாது. இங்கே வந்து இப்போ 15 இருக்குது, அஞ்சால் டிவைட் பண்ணோம்னா கிடைக்கும், த்ரீ கிடைக்கும். 15 பை ஃபைவ் வரும், கேன்சல் பண்ணோம்னா த்ரீ கிடைக்கும், அதான் இது. நெக்ஸ்ட்டு ரோ டூ அப்படியே எழுதிருங்க, 3 7 12 அப்படி எழுதுங்க. ஸ்டெப் நம்பர் டூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ ஸ்டெப் நம்பர் த்ரீ என்ன பண்ண போகிறோம், இதை வந்து டயகனல் ஒன் ஆக்கிட்டோமா, நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம், அப்பர் ட்ரையாங்கிள் இந்த த்ரீயை வந்து ஜீரோ ஆக்க போகிறோம். த்ரீயை ஜீரோ ஆக்கினா என்ன பண்ணோம், ஆர் ஒன்று வந்து இங்கே வந்து ஒன்று இருக்குது, அப்போ இதை வந்து மூணால் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு மைனஸ் பண்ணிட்டோம்னா 3 3 மைனஸு ஜீரோ ஆகிடும். அப்போ தான் பண்ண போகிறோம் ஸ்டெப் நம்பர் த்ரீ. ஸ்டெப் ஸ்டெப்பாக எழுதுங்க, இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரையும் நீங்கள் வந்து என்னென்ன பண்ணுறீங்களோ அதை வந்து ஸ்டெப் ஸ்டெப்பாக எழுதிடுங்க. இப்போ என்ன பண்ணுவோம், இப்போ வந்து ஆர் ஒன்றில் நமக்கு எதுவுமே வேலை இல்லை, அதனால் ஆர் ஒன்று அப்படியே எழுதிடுங்க, 4 பை 5 3. ஆர் ஒன் அப்படியே எழுதுங்க. இப்போ ஆர் டூவில் தான் நமக்கு வேலை இருக்குது, ஆர் டூ என்ன பண்ண போகிறோம், ஆர் டூவை ஆர் டூ மைனஸ் ஆர் ஒன் என்ன பண்ண போகிறோம், த்ரீயால் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு ஆர் டூவில் மைனஸ் பண்ணுவோம், அப்போ த்ரீ ஆர் ஒன். அதாவது இந்த ரோ ஒன்னை வந்து என்ன பண்ண போகிறோம், மூணால் மல்டிப்ளை பண்ணிங்க ஃபுல்லாக, அப்புறம் அந்த ஆர் டூவிலேருந்து இதை மைனஸ் பண்ணிங்க, அவ்வளோதான். இப்போ இங்கே வந்து ஒன்று இருக்குது, மூணால் மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்கும், த்ரீ கிடைக்குமா. அப்போ இங்கே என்ன இருக்குது, த்ரீ இருக்குது, அது இந்த இடத்துல போட்டு வரலாம், 3 மைனஸ் 3 இன்ட்டு 1 வரும், இப்படி தான் வரும். அப்போ 3 மைனஸ் 3 ஜீரோ ஆகிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், 4 பை 7 இருக்கா, இப்போ வந்து என்ன பண்ணுறோம், 7 மைனஸ் 4 பை 5 இன்ட்டு 3 வருமா, அப்போ இது என்ன பண்ணுவோம், 12 கிடைக்கும், 7 மைனஸ் 12 பை 5 கிடைக்கும். இதில் வந்து ஃபைவை வந்து எல்சியம் எடுத்துங்க, அப்போ வந்து 23 12 கிடைக்கும், சாரி 12 கிடைக்கும், இந்த 12 அப்படியே தானே வரும். அப்போ மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 23 பை 5 கிடைக்கும்.
அப்போ 23 டிவைடட் பை 5 இதான் கிடைக்கும். மைனஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ண வரும், இங்கே 3 இருக்குது, 3 ஆல் மட்டும் பண்ணால் 9 கிடைக்குமா, 9 இங்கே மைனஸ் 12 பண்ணோம்னா 3 தான் கிடைக்கும் நமக்கு வந்து, அப்போது 3 தான் இங்கே வரும். இப்போ வந்து இது வந்து டயகனல் 1 ஆக்கிட்டோம், இது வந்து 0 ஆக்கிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் இந்த டயகனல் வந்து 1 ஆக்க போகிறோம், நெக்ஸ்ட் இந்த வந்து லோயர் ட்ரையாங்கில் வந்து இது 0 ஆக்குவோம். இப்போ ஸ்டெப் நம்பர் 4 இது புரிஞ்சுங்கிறது ஓரமாகப்பட்டிருக்கேன். ஸ்டெப் நம்பர் 4 என்ன பண்ண போகிறோம், இதை வந்து 1 ஆக்க போகிறோம். அப்போ என்ன பண்ணலாம், ரெசிப்ரோக்கல் பண்ணோம்னா இது வந்து நமக்கு வந்து 1 கிடைக்கும். 23 டிவைடட் பை 5 இருக்கா, இது வந்து 5 டிவைடட் பை 23 ஆல் டிவைட் பண்ணோம்னா இங்கே வந்து நமக்கு வந்து 1 கிடச்சிரும். இப்போ என்னென்னு போகிறேன் ஸ்டெப்பில் R1 அப்படியே எழுதிக்கிங்க, R2 என்ன பண்ண போகிறேன், R2 டிவைடட் பை ரெசிப்ரோக்கல் பண்ணோம்னா இது வந்து 1 கிடச்சிடும். இப்போ 23 டிவைடட் பை 5 இருக்குன்னா அப்போ 5 டிவைடட் பை 23 ஆல் டிவைட் பண்ணிங்க R2-ஐ, அப்போ இங்கே வந்து 1 கிடச்சிடும். இங்கே வந்து 0 இருக்கிறதால இது 0 அப்படியே வந்துடும். இப்போ 23 டிவைடட் பை 5 இருக்குது, 23 டிவைடட் பை 5 இருக்குது, இதை வந்து 5 டிவைடட் பை 23 ஆல் டிவைட் பண்ணோம்னா கேன்சல் ஆகிட்டு நமக்கு வந்து மீதி 1 தான் இருக்கும். நெக்ஸ்ட் அது எப்படி என்ன இருக்குது, 3 இருக்குது. இப்போ இந்த இடத்துல போட்டுக்கிட்டுறேன், 3 இருக்கா, 3 டிவைடட் பை 5 டிவைடட் பை 23 இருக்குது. இதை மல்டிபிள் என்ன கிடைக்கும், 15 டிவைடட் பை 23 கிடைக்கும். அதான் இங்கே போட போகிறேன், 15 டிவைடட் பை 23 ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், டயகனல் ஃபுல்லாக 1 ஆக்கிட்டோம், அப்பர் ட்ரையாங்கிளை 0 ஆக்கிட்டோம், நெக்ஸ்ட் வந்து லோயர் ட்ரையாங்கிளை இப்போ 0 ஆக்கணும். இது வந்து 0 ஆக்கணும்னா என்ன பண்ணலாம், 4 டிவைடட் பை 5 இருக்குது. அப்போ வந்து R2 வந்து 4 டிவைடட் பை 5 ஆல் மல்டிபிளை பண்ணிக்கிட்டு நம்ம இது வந்து மைனஸ் பண்ணோம்னா 0 ஆகிடும். அதான் பண்ண போகிறோம் ஸ்டெப் நம்பர் 5. இப்போ வந்து R1 தான் நமக்கு வேலை இருக்குது, R1 தான் இப்போ நம்ம வந்து பண்ண போகிறோம். இப்போ R1 தான் பண்ண போகிறோமா, R1 மைனஸ் இதை வந்து என்ன பண்ண போகிறோம், 4 டிவைடட் பை 5 ஆல் மல்டிபிள் பண்ண போகிறோம் R2-ஐ, 4 டிவைடட் பை 5 ஆல் வந்து R2-ஐ மல்டிபிள் பண்ண போகிறோம். அதான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து 1 இருக்குது, R1 வந்து 1 4 டிவைடட் பை 5 ஆல் மல்டிபிள் பண்ணால் 0 மல்டிபிள் பண்ணால் 0 தான் கிடைக்கும். அப்போ வந்து 1 அப்படியே வந்துடும். நெக்ஸ்ட் நான் இருக்குது 4 டிவைடட் பை 5 இருக்குது. இப்போ R1 இங்கேயும் 4 டிவைடட் பை 5 வரும். அப்போ பண்ணோம்னா என்ன கிடைக்கும், கூட்டணும்னா நமக்கு வந்து இங்கே வந்து 0 ஆகிடும் மைனஸ் ப்ளஸ்ஸும். R1 என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு 4 டிவைடட் பை 5 இருக்குது, மைனஸ் R2-ம் 4 டிவைடட் பை 5 வரும், 1 ஆட் பண்ணால் அதுதான் வரும். அப்போ வந்து இது வந்து 0 ஆகிடும், இந்த டைம் 0 ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 3 இருக்குது, R1-ல 3 இருக்குது, மைனஸ் 4 டிவைடட் பை 5 ஆல் மல்டிபிள் பண்ண போகிறோம். இங்கே என்ன இருக்குது, 15 டிவைடட் பை R2-ல என்ன இருக்குது, 23 இருக்குது. ஜஸ்ட் இந்த 5-ம் 5-ம் கேன்சல் பண்ணுங்கள், 3 கிடைக்கும். அப்போ 3 மைனஸ் 12 டிவைடட் பை 23 கிடைக்கும். இப்போ 23 கிளாஸ் மல்டிபிள் பண்ணிக்கங்க, 23 கிளாஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா கிடைக்கும், இப்போ என்ன கிடைக்கும், 69 மைனஸ் 12 டிவைடட் பை 23 ஆகிடும். இப்போ இதை கழிச்சிங்கன்னா இருக்கும், 57 டிவைடட் பை 23 கிடைக்கும். அதாங்கிற 57 டிவைடட் பை 23. நெக்ஸ்ட் R2 எல்லாமே அப்படியே தான் இருக்குது, அதனால் அதை வந்து அப்படியே எழுதப்போகிறோம், 1 15 டிவைடட் பை 23. இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டோம், டயங்கிள் ஃபுல்லாக 1 ஆக்கிட்டோம், அப்பர் ட்ரையாங்கிள் லோயர் ட்ரையாங்கிள் ரெண்டையும் வந்து 0 பண்ணிட்டோம், ப்ராப்ளம் ஓவர் ஆகிடுச்சு. இப்போ எக்ஸோடது என்ன இருக்குது, X=Y0-ஆ, அப்போ எக்ஸ் வந்து என்ன இருக்குது, 57 டிவைடட் பை 23. அப்போ Y-ஓடது 15 டிவைடட் பை 23. ரெண்டு வேலையும் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நீங்கள் கண்டுபிடிச்சிருக்க வேல்யூ கரெக்டாக இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனில் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள் எக்ஸ்வையோட வேல்யூ. இப்போ நான் வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன், 5X+4Y=15 கிடைக்கணும். 5X+4Y=15 நமக்கு 15 கிடைச்சுன்னா நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ, 15 கிடைச்சுன்னா நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ வந்து கரெக்டு. இப்போ என்ன பண்ணலாம், 5×X-ஓட வேல்யூ எனக்கு 57 டிவைடட் பை 23 +4×Y-ஓட வேல்யூ 15 டிவைடட் பை 23 = 15 கிடைக்கணும். இப்போ இதை மல்டிபிள் பண்ணிங்க, 5×57 இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா 285 டிவைடட் பை 23 +60 டிவைடட் பை 23 = 15 கிடைக்கும். இங்கே வந்து 23 வந்து காமனாக இருக்குது, அப்போ நம்ம வந்து கூட்டிக்கலாம். காமனாக இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு மேலே வந்து கூட்டிக்கிட்டிங்கன்னா கிடைக்கும், 345 கிடைக்கும். கூட்டினீங்கன்னா 285 16 கூட்டினா 345 கிடைக்கும் = 15. அப்போ இதை வந்து 23 வந்து 15 டைம்ஸ் இருக்குது. அப்போ 15 -15 நமக்கு வந்து 15 வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி
இதான் வந்து ஆன்சர். அப்போ எக்ஸ்ஒய் நம்ம கண்டுபிடிச்ச வேலையை வந்து கரெக்டு. 2x2 மேட்ரிக்ஸ் கேட்டாங்கன்னா காஸ் ஜோர்டன் மெத்தடை யூஸ் பண்ணி சால்வ் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா இந்த மெத்தடில் சால்வ் பண்ணுங்கள். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.